ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தம்பி இந்த மாதிரி மாமா பேசுனது கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து இந்த மாதிரி மாமா வந்து, நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டிங்கன்னா உங்கள் தம்பியும் இங்கே தான் இருப்பாரா, அவனும் மகேஷும் இங்கே தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஆமாம் மாமா, அவனுக்கு தானே இப்போ தானே படிப்பு முடிஞ்சிருக்கு, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஒரு 2-3 மாதத்தில் கிடச்சிரும், இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கான். இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடச்சிட்டுனா எந்த ஊரில் கிடைக்குதோ அந்த ஊருக்கு போயிடுவான். அது வரைக்கும் 2-3 மாதம் வரைக்கும் இங்கே தான் எங்களோட தான் இருப்பான் அப்படின்னு ஒன்று. அதுக்கு உடனே அவர் சொன்னார், என் பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா சுதந்திரமாக இருந்த பொண்ணு, அதுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பக்கத்துலாம் கொஞ்சம் இதாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் சங்கடப்படும், அதனால் பார்த்துக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா அவர் நல்லா தான் இருந்தார், இப்போ என்னடா இப்போ இது மாதிரி பேசுகிறாரு, அவர் என்ன யோசிச்சுட்டு பேசுகிறாருன்னா, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு மனசில் வச்சுட்டு அவர் வந்து நான் தனியாக போகணும், அம்மாவோடலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனால் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி, வந்து நம்மளுக்கு இது மாதிரி நம்ம யோசிச்சோம்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து போக போக அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இதாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து வேறு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பியை வந்து என்கிட்ட பேசினான், மாமா பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன், நீ அதுக்காக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, நீ சந்தோஷமாக இரு, நாளைக்கு கல்யாணம் விடிஞ்சால் கல்யாணம், அவர் என்ன நினைக்கிறேன்னா நம்ம அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கக்கூடாது, தனித்தனியாக இதாகிடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து அவர் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதோ கோவப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்காதிங்க, ஏன்னா மாலதி அண்ணியோட அப்பாங்கிறதுனால நாளைக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒன்று பேசிட்டோலோ அதை வேறு மாதிரி அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். நம்ம பேசுகிறது அவர் சொன்ன விஷயம் வெளியில் வராது, நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது தான் அவருக்கு இதாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காதிங்க, எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எல்லாமே கல்யாணம் முடிஞ்சு நீ வந்து மாலதி அன்னைக்கு நீ தான் புரிய வைக்கணும்னு அவங்க அப்பாவை பற்றி, ஏன்னா அவர் என்ன எண்ணத்தில் இருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அம்மாவை பார்த்துக்கணும், ஏன்னா அம்மா வந்து நமக்காக கஷ்டப்பட்டுருக்கு, நானும் இன்னும் 2-3 மாதத்தில் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சரியாயிடும், அதில் ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் அம்மாவை அழைச்சிட்டு கூட பெங்களூர் இந்த சைட்லாம் வேலை கிடச்சிட்டுனா அங்கேயே வீடு பார்த்து கூட நான் அம்மாவை அழைச்சிட்டு போயிடுவேன், நீ அண்ணியை மட்டும் இருக்கலாம்னு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எதுவும் வந்து நீ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, இருந்தாலும் வந்து எனக்கு அவர் இது மாதிரி நினைக்கிறாரு தான் இல்லைங்களை, நம்ம அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படி தான் யோசிக்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் நம்ம அதை பேசிக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம்னு பார்த்துக்கலாம், எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு அப்படின்னோடனே சரி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 கல்யாணம் ஆணிச்சு மறுநாள் கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் சந்தோஷமாக நல்லபடியாக நடந்துச்சு. மறுநாள் ஒரு 2 நாளே விருந்து வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணார், என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் மட்டும் விருந்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 20 பேர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்ன இவ்வளோ கம்மியாக வந்திருக்கீங்க, ஒரு 100 பேர்னாச்சும் வரணுமா இல்லையா, ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து எதுவும் வந்து இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படின்ட்டு, நான் வந்து சாப்பாடெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ணார். ஆனால் என் ஒய்ஃபு மாலதி வந்து கேட்டுக்கிட்டு, நீங்கள் என்னப்பா சொன்னீங்க, அன்றைக்கி எனக்கு முன்னாடி தானே 50 பேர் போகுதுன்னீங்க, நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருந்தால் நீங்கள் அப்புறம் எங்களை தானே குறை சொல்லுவீங்க, உங்களை யார் 200 பேருக்கு வந்து சாப்பாடு செய்ய சொன்னது, அப்படியா இருந்தால் நம்ம ரிலேட்டிவ் ஊரில் உள்ளவங்களை நீங்கள் கூப்பிட்டுருந்துருக்கணும், அவங்கள யார் கம்மியாக அவங்கள கூப்பிட சொன்னது, இப்போ 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் 50 பேருங்கிறனால அவங்க 60-70 பேர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும், ஒரு வேன்னா அந்த வேனில் உள்ள ஜனங்க தானேப்பா, என்னப்பா பண்ண முடியும், நீங்கள் ஏன்ப்பா அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்ட்டு என் ஒய்ஃப் மாலத்தை வந்து கேட்டு பிடிச்சவங்க அப்பாவை பிடிச்சிட்டு அவருக்கு ஒன்றுமே பேச முடியல, என்னடா நம்ம பொண்ணே இப்படி கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாலதி எப்படின்னா அவள் வந்து என்ன தான் வந்து இதாக இருந்தாலும் அவள் வந்து நியாயமாக தான் பேசுவாள், எது நடக்குது எது இது பண்ணுதுங்கிறதுனால
அவள் நியாயமாக வந்து பேசுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சு இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு மாமா வந்தார். வந்துட்டு, சாரி மாப்பிள்ள, நான் வந்து அன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடியும் உங்களை அது மாதிரி பேசிக்க கூடாதான், மாலதி எனக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் ஏதோ வந்து ஒரு சாப்பாடு வீணாக போயிடுச்சு, இவ்வளோ வெறும் மிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் தான் உங்கள்கிட்ட நான் பேசினேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு ஒன்று.